வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் பரிந்துரை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கு தீர்மானம். நிதி தாக்கம் குறித்த முறையான கணக்கெடுப்புகள் ஏதுமின்றி வட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. சீரற்ற காலநிலையால் மட்டக்களப்பில் 17,531 பேர் பாதிப்பு. முல்லைத்தீவில் மீண்டும் கனமழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல்களை நோக்கி ஏவுகணை தாக்குதல். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோம் சியாட் கார் ரேடியல்ஸ், தி ரோட் இஸ் யோர்ஸ். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கு சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமேந்திரன், சி யோகேஸ்வரன் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போட்டியில்லாமல் இணக்கப்பாட்டுடன் தலைவர் தெரிவு இடம்பெற வேண்டுமென அனைவராலும் வலியுறுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் கொழும்பில் உள்ள இல்லத்தில் இரா சம்பந்தனின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதில் கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் கருத்து வெளியிட்டார். தலைவர் பதவிக்கு மூன்று பேர், அதாவது கௌரவ ஸ்ரீதரன், கௌரவ யோகேஸ்வரன், மற்றது நான், எங்கள் மூன்று பேருடைய பெயரும் பிரேரிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பல எங்களுடைய அரசியல் கட்சி அரசியல் குழு உறுப்பினர்களுடைய கருத்து. எங்களுடைய கட்சியின் பாரம்பரியத்தின்படி போட்டி இல்லாமல் ஒரு இணக்கப்பாட்டோடு இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை பலர் வலியுறுத்தினார்கள். போட்டியை தவிர்த்து தலைவர் தெரிவை செய்யலாமா என்பதை குறித்து ஆராய்ந்து கட்சி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நாங்கள் அறிவிப்போம். அப்படியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு எங்களால் வர முடியாமல் போனாலும் கட்சி யாப்பின் அடிப்படையிலே ஏற்கனவே நியமித்தபடி 21ஆம் தேதி தெரிவு நடைபெறும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாநாடு குறித்தபடி 28ஆம் தேதி திருவண்ணாமலையிலே நடக்கும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அனுசரணை வழங்கியோம் சியாட் கார் ரேடியல்ஸ், தி ரோட் இஸ் யோர்ஸ். உத்தேச பயங்கரவாத திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. உத்தேச பயங்கரவாத திருத்த சட்டம் மூலம் இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவால் சமர்ப்பிக்கப்பட்டது. திருத்தங்களுடன் குறித்த சட்டம் மூலம் இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்ட மூலத்திற்கு சிறுபான்மை கட்சிகளும் சர்வதேச மனித உரிமை மற்றும் சிவில் அமைப்புகள் கடும் எதிர்ப்பை முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் அரசாங்கம் மீண்டும் இந்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இனிவரும் சந்ததியினரிடம் ஆயுதங்களை திணிக்க வேண்டாம், யுத்தத்தின் பின்னசர் நடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பயங்கரவாத தடை சட்டம் குறித்து நீதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் நாங்கள் நிரபராதிகளாக இருந்த பொழுது ஆயுதங்களை யார் கையில் தந்தார்கள்? இதைத்தான் நீதிமன்றத்தில் இருந்த தங்கத்துறை சொன்னார். நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்ட பொழுது சொன்னார், ஆயுதங்கள் எங்கள் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்று. அதே போலதான் பிரபாகரன் அவர்கள் அனிதா பிரதாப் அவர்களுக்கு கொடுத்த இந்தியா டுடே பத்திரிகை செய்தியிலே சொன்னார், நாங்கள் ஆயுதங்களை திரும்பி தூக்கியவர்கள் அல்ல, ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது. ஆகவே நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இனிவரும் சமூகத்திடம் ஆயுதங்களை திணிக்காதீர்கள், நியாயமான வழியில் சிந்தியுங்கள். அதை விடுத்து கடந்த காலத்தில் அது நடந்தது இது நடந்தது என்று நீங்கள் பட்டியல் படுத்துகிறீர்கள். நீங்கள் எத்தனை 1000 பேரை கொண்டீர்கள், நீங்கள் எத்தனை 1000 பேரை கொலை செய்தீர்கள், முதலில் அதை சிந்தியுங்கள். சிறையில் இருந்தவன் எத்தனை மக்கள் சரணடைந்தார்கள், இன்னைக்கு சரணடைந்தவன் துவக்கோடு சரணடைந்தானா, அவனுக்கு என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். தயவுசெய்து இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே,
දහස අටසිය ගානක්. ඒ සියලුම සංඛ්‍යාව புனருத்தாபனை கரல சமாஜகத்தக்கரல தீனோ ஏகொள்ள ஹொந்தின் ஜீவாத்தினோ சமூகத்தில் தமிழ் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை இவர்கள் விரும்புவதில்லை. இவர்களின் அரசியல் நோக்கம் அதுதான். தமிழ் அரசியல் கட்சி என்ற பெயரில் இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு தெரியும் பிரபாகரனுக்கு யாரை அளிக்க வேண்டிய தேவை இருந்தது என்று. 100க்கு மேற்பட்ட தமிழ் தலைவர்களை யார் கொன்றது? இராணுவமா? இல்லை, தமிழ் தலைவர் பிரபாகரன் தான் கொன்றார். அப்போது நீங்கள் உறக்கத்திலா இருந்தீர்கள்? கடந்த காலத்தினை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. எதிர்காலத்தில் இது போன்ற துரதிர்ஷ்ட நிலைமை ஏற்படாமல் இருக்க வேண்டும். நிலையான நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அவற்றுக்கு இடையூறு செய்ய வேண்டாம். மீண்டும் இனவாதத்தினை கக்க வேண்டாம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பாராளுமன்றத்திற்கு நீங்கள் வர தேவையில்லை. மிகுல பிரஜாதந்திரவாதி நிமை மிகுலாண்டு தீயே திரவிட முகாக்கோ பக்ஷியத்தால ஏக ஜாதிக ஜாதிகவாதி பக்ஷியாக தீயே. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இன்று ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இந்த கூட்டம் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது. இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன மற்றும் வஜ்ரா அபேவர்தன உட்பட பலர் பங்கேற்றனர். நிதி தாக்கம் குறித்த முறையான கணக்கெடுப்புகள் ஏதுமின்றி வட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிதி தாக்கம் குறித்த முறையான அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்புகள் ஏதுமின்றியே தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் வட்வரியை 18% அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ගහන්නට පෙර හෝ බද්දක් ඉවත් කරන්නට පෙර ඔබතුමන්ලා කරනවා. வெட்வரி உயர்வால் கிராமப்புற நகர்ப்புற மற்றும் தோட்டப்புற மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசாங்கம் தற்போது கணக்கெடுப்பு நடத்துவது ஆச்சரியமாக உள்ளது. முறையான நிதி நிர்வாகத்தில் வரிகளை விதிக்கும் அல்லது அகற்றும் முன் நிதி தாக்கம் மதிப்பீடு செய்ய வேண்டும். அரசாங்கம் இவ்வாறானதொன்றை முன்னெடுக்கவில்லை. வெட்வரியை அதிகரித்த பின்னர் இதுபோன்ற கணக்கெடுப்பை மேற்கொள்கின்றமை சிக்கலை தோற்றுவிக்கும் விடயமாகும். இதனால் சீனி, பருப்பு, மிளகாய், கீரி, சம்பா, சம்பா போன்றவற்றின் விலை எவ்வாறு உயர்ந்துள்ளது என்பதை சந்தைக்கு சென்று ஆராய்ந்து பார்க்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். වැඩි කරලා තියන්නේ 18 දක්වා මේ ඇසස්මන්ට් එක නොකර වැඩවැරි අධිකරිපාල් පාදිකපටුල තරපිනර තොඩරවිල් කණකඩපු මේඩ්කොල්ලපටුලදායින නාඩලමන්ත්‍ර උරුපිනර් එස් එම් මරිකාර් කල්වියලපි උල්ලාර් මේක 18%ද නැත්නම් 15%ද 16%ද வெட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 97 பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை செலவு எவ்வளவு தொகையால் அதிகரித்துள்ளது? வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் என்ன? வெட்வரி அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினர் தொடர்பில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அப்படியென்றால் எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இதன் போது கருத்து தெரிவித்த பிரதமர் இந்த விடயம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் பதிலளிப்பார். இது தொடர்பில் கருத்துரைத்த ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபிட்டிய 18% வெட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாம் மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் பொருட்களின் விலை காரணமாக குழப்பம் அடைய வேண்டிய நிலைப்பாடு எதுவும் தோன்றவில்லை. இத்தகைய பின்னணியில் கொழும்பு 2 அமைந்துள்ள சந்தையில் அனைத்து பொருள் விற்பனை நிலையங்கள் உள்ளடக்கிய வகையில் கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தேங்காய் எண்ணெய் December 31 முன்னர் 600 ரூபாவாக இருந்த நிலையில் தற்போதும் 600 ரூபாவாகவே விற்பனை செய்யப்படுகின்றது. அதே போன்று தேங்காய் பால் 1 கிலோகிராம் முன்னரும் தற்போதும் 310 ரூபாவாகவே விற்பனை செய்யப்படுகின்றது. முட்டை முன்னர் 60 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 52 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. சீனி விலை முன்னரும் தற்போதும் 365 ரூபாவாகவே காணப்படுகின்றது. 600 கிலோகிராம் பால்மாவின் விலை 1800 ரூபாவாகவே தற்போதும் காணப்படுகின்றது. வெட்வரி அதிகரிக்கப்பட்டமையை தொடர்ந்தும் கூட விற்பனை செய்யப்படுகின்றது. இத்தகைய நிலைப்பாடே சந்தையில் காணப்படுகின்றது. சந்தையில் பொருட்களின் விலை குழப்பமடையும் விதத்தில் பதிவாகவில்லை. இதன்போது கருத்துரைத்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் விலை அதிகரித்த பண்டங்கள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் கூறவில்லை. பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அமைச்சர் என்னுடைய கேள்விக்கு உரிய பதிலை வழங்கவில்லை. எதிர்பார்க்கும் வருமானம் மக்களிடமிருந்தே அறவிடப்படுகின்றது. இதற்கு பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபிட்டிய வரி அதிகரிக்கப்பட்டால் மக்கள் நெருக்கடியை எதிர்கொள்வார்கள் என நாம் அறிவோம். அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் தயாராகவே உள்ளோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறை தான் ஆஸ்திரேலியாவில் சென்று குடியேறுவதற்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் காட்டிக் கொடுப்பிற்கு உள்ளாக்கியுள்ளதாக
நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்துக்கமகையை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு வீதியில் செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் அவருடைய பிள்ளைகளை சபிப்பதாகவும் கூறினார். அதன் காரணமாகவே பதவியை விலகியதாகவும் கூறினார். ஆனால் இங்குள்ள 225 பேருக்கும் அத்தகைய நிலை உருவாகவில்லை. நம் வீதியில் பயணிக்கின்றோம், ஆனால் அத்தகைய எதிர்ப்பு வரவில்லை. ஆனால் ஊடகங்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் விமர்சிக்கும் வகையிலேயே செய்தி வெளியிட்டுள்ளன. அவருடைய பதவி விலகலை தொடர்ந்து உறுப்பினர் பதவிக்கு வரவுள்ள நபர் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர். 90 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டுதான் பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இரட்டை பிரஜா உரிமை பெற்றவருக்கு நாடாளுமன்ற உறுப்புரிமையை வழங்கும் நடவடிக்கைக்காகவும் ஆஸ்திரேலியாவில் குடியேறும் நோக்கத்திற்காகவும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் காட்டிக் கொடுக்கும் விடயத்தை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 50வது ஆண்டு நினைவு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 50வது ஆண்டு நினைவு இன்று யாழில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 50வது ஆண்டு நினைவேந்தல் என்றாகும். யாழ் முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொலமன் ஸ்ரீல் தலைமையில் இன்று காலை நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது உயிர் நீத்தவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்தல் நிகழ்வில் மத தலைவர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் திகதி தொடக்கம் 10ஆம் திகதி வரை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1974 ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்றிருந்த அந்த இன அழிப்பினுடைய அங்கமாகிய, இனப்படுகொலையினுடைய அங்கமாகிய இந்த எங்களுடைய உறவுகள் படுகொலை செய்யப்பட்டது. எங்களுடைய இன விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு வித்திட்ட ஒரு சம்பவமாக அமைந்திருந்தது. எங்களுடைய இனத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை நினைவேந்துதல் என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அனைத்து ஈழத்தமிழர்களும் ஒற்றுமையாக ஓரணியாக நினைவேந்தல்களை அனுஷ்டிக்க வேண்டும். எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு இவை கடத்தப்பட வேண்டும். இன அழிப்பு இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும். இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையாளிகள் பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களோடு ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது வடக்கு கிழக்கிலே சர்வதேசத்தால் நடாத்தப்படுகின்ற பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் அடையப்பட முடியும். இந்த இடத்திலே சலவைக்கல் பதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெருமளவு ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, இதில் சலவைக்கல் பதிச்சு இந்த இடத்தை அகட, இது வந்து தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானபடியால் நாங்கள் விடிய காலமாக 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இதை வச்சு முடித்தோம். அடுத்த முறையும் அதே மாதிரி தான் செஞ்சோம். அதனால தான் படையினர் வந்து இடித்தார்கள். இப்பொழுது மாநகர சபை பிரேமதாசன் வந்த பிறகு இது நினைவிடமாக மாறிட்டது. அப்படியே நான் மாநகர சபையோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்தோ அல்ல உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கமோ எல்லாரும் சேர்ந்து இதில் சலவைக்கல் பதிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் தியாகிகள் அல்ல, ஆனாலும் அவர்கள் போற்றுதலுக்குரிய நினைவு வைத்திருக்கக்கூடிய அஞ்சலிக்குரிய தங்களை அறியாமலே தமிழோடு வாழ்கின்ற பெருமக்கள், அவர்களை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென கிளிநொச்சி இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நோய் தாக்கம் மற்றும் மழை காரணமாக பெரும்போக்கு நெற்செய்கை பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென கிளிநொச்சி இரணிமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பயிற்சிகளும் கால்நடைகளும் இன்று இந்த கனமழையாலும் நோயாலும் அழிவடைந்து வருகின்றதை எங்களுடைய அரசாங்கத்துக்கு
கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். நமது மாவட்டத்திலே நமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இங்கே வருகை தந்திருந்த வேளை நமது விவசாய சம்மேளனத்தினூடாகவும் இந்த கிளிநொச்சி மாவட்ட சமக்கார அமைப்புகள் ஊடாகவும் அவர்களை சந்திக்க சென்ற வேளை கூட அந்த சந்தர்ப்பத்தை வழங்காது அந்த விவசாயிகளின் அவல நிலையை கேட்டு அறியக்கூடி அந்த சந்தர்ப்பத்தை வழங்காது அந்த விவசாயிகளை திருப்பி அனுப்பியது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். வீடை தாக்கல் அந்த நோய்களாலே எவ்வளவு வயல்கள் அதாவது கிளிநொச்சி மாவட்டத்திலே 90% வயல்கள் எரிந்து காணப்படுகின்றன. 3 நாட்களாக பெய்து வரும் கடும் மழையினாலே விளைந்த அறுவடை செய்யக்கூடிய நிலையிலே இருந்த வெள்ளாமைகள் கூட பயிர்கள் நீர்நிலை மீதாகின்றன. ஆகவே இந்த விவசாயத்தை மேலோங்குவதற்கும் இதனை முன்னெடுத்து செல்வதற்கும் இந்த அழிவு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு சரியான முறையிலே இதுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுக் கொடுத்து அதற்கான நட்ட ஈடுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்டு நிற்கின்றோம். எல்லா விவசாயத்தையுமே இந்த காலநிலை சூழலும் எங்களை அழித்து நிற்கின்றது. இதற்கு ஏற்ற இழப்பீடுகளை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த விவசாயிகளுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள், உரிய அமைச்சர், உரிய அரசாங்கம் இதற்குரிய தீர்வினை பெற்றுத்தர எல்லோரும் முன்வர வேண்டும். நாங்கள் ஒரு விவசாய நாடு, விவசாய பிரதேசம். நாங்கள் கிட்டத்தட்ட 80% மக்கள் விவசாயத்தையே மேற்கொள்கிறாங்க. இப்போ இருக்கிற அழிவுக்கான ஒரு முன்னேற்பாடாக நான் இன்னதை செய்வேன் என்று சொல்லி உறுதிப்பாடு கூட வழங்காத நிலைமையில தான் சென்றிருக்கின்றேன். இதில் இருந்து எங்களை மீட்கிறேன் இந்த அரசாங்கத்தால் தான் முடியும். இந்த அரசாங்கம் சீரிய முறையில் எங்களுக்கு இந்த இதுகளை எல்லாம் தந்து நிவாரணங்களை தந்து வரியாக விட்டு கொள்ளலாம். எங்களுக்குரிய நிவாரணத்தையும் எங்களுக்குரிய பாதுகாப்பையும் தர எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இப்போ நாங்கள் அழிந்திருக்கிற நிலைமையில் எங்களுக்குரிய நிவாரணத்தை உங்களுக்கு பெற்றுத்தாரு. மட்டக்களப்பில் சீரற்ற காலநிலையால் 17,531 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக இதுவரையில் 5,461 குடும்பங்களைச் சேர்ந்த 17,531 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 முடிவடைந்த 24 மணி நேரத்தில் வாகினேரி பகுதியில் 174 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக பல பகுதிகளுக்கான போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இடம்பெயர்வும் அதிகரித்து வருகின்றது. வாகரை கல்லரிப்பு பிரதேச மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான சமைத்த உணவு வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாகனேரி குளத்தில் 19.2 அடிக்கு நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் வான்கதவு 6 அடி வரை திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகின்றது. மயிலம்பாவளி பிரதேசத்தில் 130 மில்லிமீட்டர் மழையும் தும்பங்கேணியில் 112 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. உருகாமம் பகுதியில் 103.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகிய நிலையில் உருகாமம் குளத்தில் 15.8 அடிக்கு நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் 2.5 அடிக்கு நீர் வான் பாய்கின்றது. உன்னிச்சை பிரதேசத்தில் 102 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதுடன் உன்னிச்சை குளத்தில் 33 அடிக்கு நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பிரதான குளங்கள், தாழ்நிலங்கள், நீரேந்த பகுதிகளுக்கு அருகில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மட்டக்களப்பில் கடந்த திங்கட்கிழமை மாலை முதல் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களிலும் உள்ளூர் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் பிரதான கால்வாய்கள், ஆறுகள் மற்றும் தாழ்நில பிரதேசங்களில் உள்ள மற்றும் போக்குவரத்தில் ஈடுபடும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கோரளைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் புலிபாஞ்சகல், கோஸ்வே மற்றும் கிண்ணையடி தொடக்கம் பிரம்படித்தீவு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதனால் படகு போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது. ஏராவூர் பெற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் ஈரலக்குளம் மற்றும் மயிலவட்டுவான் பகுதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் சித்தாண்டி தொடக்கம் பெருமாவளி போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதால் அங்கும் 2 படகு சேவைகள் இடம்பெற்றன. கோரளைப்பற்று வடக்கு வாகரையில் ஆற்று வெள்ளம் காரணமாக கல்லரிப்பு பிரதேச போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் தலா 1 உழவு இயந்திர சேவை மற்றும் படகு சேவையும் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொலன்னறுவை மன்னம்பிட்டி பாலத்தின் ஊடான போக்குவரத்து நேற்று இரவு முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்வதால் மன்னம்பிட்டி கல்லில்ல வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக
பொலன்னர்வை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மொரகந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பொலன்னர்வை மட்டக்களப்பு வீதியில் மன்னம்பிட்டி கல்லில ஊடான தரைவழி போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வெளிகந்தை பிரதான வீதியில் வெள்ள நீர் பரவியுள்ளது. புனானை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக பிரதான வீதியில் அதிகளவான வெள்ள நீர் பரவியுள்ளதால் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் செல்வோர் அவதானமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொலன்னர்வை மன்னம்பட்டி பாலத்தினூடான போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இந்த வீதி ஊடாக கொழும்பிற்கு பயணிப்பவர்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அதிகளவான பயணிகள் புகையிரத வண்டியில் புலன்னர்வை வரை செல்கின்றனர். கடந்த 1 வாரத்திற்கு முன்னரும் புலன்னர்வை மன்னம்பட்டி பாலத்தின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. பின்னர் காலநிலை சீரடைந்ததை அடுத்து போக்குவரத்து சீரான நிலையில் மீண்டும் சீரற்ற காலநிலையினால் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்வதால் மன்னம்பட்டி கல்லில்ல வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மட்டக்களப்பு அரசடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பெரியதம்பிரான் ஆலய வளாகத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இத்தி மரம் ஒன்று நேற்று மாலை ஏற்பட்ட சுழல் காற்றினால் அடியோடு சரிந்து வீழ்ந்தது. வாகனங்கள் பழுதுபார்க்கும் கராஜ் ஒன்றின் வளாகத்தின் மீதே மரம் சரிந்து வீழ்ந்துள்ளது. பழுதுபார்ப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி, கார் உட்பட பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. மிகவும் எதிர்பாராத ஒரு விதமாக நேற்று அடித்த காற்றின் காரணமாக இந்த மரம் சாய்ந்துள்ளது. இது தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்துக்கு முறையாக அறிவித்திருக்கின்றோம். அவர்களையும் வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்து உடனடியாக அகற்றித் தருவதாகவும் கூறியுள்ளார்கள். எங்களுக்கு உடனடியாக இதை அகற்றி மீண்டும் இந்த ஆலயத்தில் மற்றும் இந்த கிராச்சினுள் வந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மிக துரித கருவியிலே அதனை நிவர்த்தி செய்திடமாறு உங்கள் அனைவரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் செய்கை பண்ணப்பட்டிருந்த மேட்டுநில பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேட்டுநில பயிர் செய்கைக்கு பெயர் போன கழுதாவளை, தேத்தாதீவு, மாங்காடு, செட்டிப்பாளையம், குறுக்கல் மடம், களவாஞ்சிக்குடி உள்ளிட்ட பல கிராமங்களிலும் செய்கை பண்ணப்பட்டிருந்த மிளகாய், கத்தரி, மரவள்ளி, வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட மேட்டுநில பயிர்கள் அழிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. தோட்டங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெட்டி அகற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. முறையான வடிகான் வசதிகளை சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஏற்படுத்தி தரும் பட்சத்தில் வருடாந்தம் மழை காலங்களில் ஏற்படும் அழிவை தடுக்க முடியும் என விவசாயிகள் தெரிவித்தனர். சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ள அபாயம் காரணமாக இன்று முதல் தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலுவில் வளாகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் 2024 ஜனவரி 16 வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக உபவேந்தர் பேராசிரியர் ரமேஷ் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். தற்போதைய காலநிலை முன்னறிவிப்புகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை கவனமாக ஆராய்ந்த பிறகு பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆலோசனைக் குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. அதேவேளை சம்மாந்துறை வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீட கல்வி நடவடிக்கைகள் வளமை போன்று செயற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ள அனர்த்தம் தொடர்பில் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதோடு பல்கலைக்கழக தாழ்நில பிரதேசங்களில் காணப்படுகின்ற அசையும் சொத்துக்களை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக உபவேந்தர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சேனநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டம் 108.5 அடியாக உயர்வடைந்துள்ளது. சேனநாயக்க சமுத்திரத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டு 5.5 அடி நீர் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் வெளியாகும் நீர்ப்பாய்ச்சலின் அளவு கடுமையாக அதிகரித்துள்ளது என அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் MAC முகமது ரியாஸ் தெரிவித்தார். எனவே மக்கள் கடும் அவதானத்துடன் இருக்குமாறும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் மீண்டும் கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் நீர்வாரத்தை முன்னிட்டு
முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான முத்தையன்கட்டு குளத்தின் 4 வான்கதவுகளும் நேற்று காலை முதல் 6 அங்குல அளவில் திறந்துவிடப்பட்டன. இந்நிலையில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் இன்று 4 வான்கதவுகளும் 1 அடி 3 அங்குல அளவில் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேபோல் தண்ணிமுறிப்பு குளத்தின் 3 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. ஏற்கனவே குளங்கள் நிறைந்து காணப்படும் நிலையில் குளங்கள் பல வான் பாய்கின்றன. இதேவேளை இன்றும் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி நிற்பதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றமையால் ஏற்கனவே குளங்கள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்ற நிலையில் அனைத்து குளங்களும் வான்பாய்கின்ற நிலைமை உருவாகியுள்ளன. தொடர்ச்சியாக மழை பெய்கின்ற போது இன்னும் பாதிப்புகள் அதிகரிக்கலாம் எனவும் தாழ்நில பகுதி மக்களை அவதானமாக இருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவால் பாதுலை கொழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பதுலை கொழும்பு பிரதான வீதி உடுவர ஹத்த கன்வென்வ பிரதேசத்தில் நேற்றிரவு பாரிய மண்சரிவு ஏற்பட்ட நிலையில் குறித்த வீதியூடான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வீதியை கடந்து பதுலு ஓயாவில் ஏற்பட்ட மண்சரிவினால் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. தற்போது பதுலையிலிருந்து உடுவர வரையிலும் பண்டாரவளையில் இருந்து உடுவர வரையிலும் பேருந்து சேவை நடைபெறுகின்றது. இந்நிலையில் அடம்பெட்டிய பண்டாரவளை வீதியை மாற்று வழியாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை உடுகள் புத்த பகுதியில் பண்டாரவளை பதுலை பிரதான வீதிக்கு மேலே உள்ள மண்மேடு சரிந்து வீதியில் விழுந்ததில் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. 2 வாகனங்கள் முழுமையாக மண்ணுக்குள் புதையுண்ட நிலையில் 2 வாகனங்கள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. இன்று முற்பகல் 10 மணியளவிலேயே மண்மேடு சரிந்து வீதியில் விழுந்தது. 2 சொகுசு வாகனங்கள், வேன் மற்றும் ஆட்டோ ஒன்றே இவ்வாறு மண் சரிவில் சிக்கொண்டு சேதமடைந்துள்ளன. இவ்வனர்த்தத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 3,348 குடும்பங்களைச் சேர்ந்த 11,170 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமித்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை 3 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 112 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 399 குடும்பங்களைச் சேர்ந்த 1,237 பேர் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரித்தானிய இளவரசி ஆன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். பிரித்தானிய இளவரசி ஆன் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று நாட்டை வந்தடைந்துள்ளார். கடுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக அவர் நாட்டை வந்தடைந்தார். இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவின் 75 கால நிறைவை முன்னிட்டு இடம்பெறும் நிகழ்வுகளில் பங்கேற்குமாறு இலங்கை அரசாங்கம் விடுத்த அழைப்புக்கமைய குறித்த விஜயம் அமைந்துள்ளது. எதிர்வரும் 13 திகதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் அவர் கண்டி, யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு வழங்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டியே தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு விரைவில் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டியே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது. அதன்போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் குறுக்கிட்டு கேள்வியொன்றை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் போதே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அக்ரிமெண்ட் එක படிபாலக சபாவை ඊට පස්සේ ஃபார்முலா එක ඊට පස්සේ ஜனாதிபதிතුමා ආවම 1700 කියන එහෙම பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு செலவுகள் உயர்ந்துள்ளன. குறிப்பாக வாழ்க்கை செலவுகள் மும்மடங்காக உயர்ந்துள்ளன. இதனால் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளார்கள். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என கடந்த காலத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தன. அண்மையில் ஜனாதிபதியும் 1700 ரூபாய் சம்பள உயர்வு அதிகரிப்புக்கான கோரிக்கையை கம்பெனிகளிடம் முன்வைத்திருந்தார். இத்தகைய பின்னணியில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு பதிலளித்த இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டியே, ஏவகேம ஒபதுமாகியோ காரணாவ மே ஜனாதிபதிமா இதாம மே கேம்புரின் மே மதியத்துன கருணாக் தமை வது சேவகேங்கே தைனிக
தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள அரசு தலைவர் ஒருவர் நேரடியாக தலையீடு செய்த முதல் சந்தர்ப்பமாக இது உள்ளது. நேற்றைய தினம் முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று கம்பெனிகளுடன் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கம்பெனிகளால் அதிகரிக்கக்கூடிய சம்பள தொகை விரைவில் அறிவிக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். அரசாங்கம் விரைவாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் ஆணைக்குழுவுக்கு புதிய உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் டிஎம்எஸ் லக்ஷ்மண் திசாநாயக்க தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பு சபையின் பரிந்துரைகளின் பேரில் நியமனம் வழங்கப்பட்ட நிலையில் லக்ஷ்மண் திசாநாயக்க இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் RMAL ரத்நாயக்க தலைவராகவும் MABC பெரேரா, அமீர் முகமது ஃபைஸ், அனுசியா சண்முகநாதன், DMSS லக்ஷ்மண் திசாநாயக்க ஆகியோர் உறுப்பினர்களாகவும் செயற்படுகின்றனர். யுக்திய நடவடிக்கை தொடர்பில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். யுக்திய நடவடிக்கை தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் வெளியிட்டுள்ள கரசனைகளை அமெரிக்காவும் பகிர்ந்து கொள்வதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். சட்ட அமுலாக்கல் நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியின் கொள்கைகளை உரிய நடைமுறைகளை பின்பற்றுவதாக அமைய வேண்டும். இந்த சமநிலையை பேணுவது நீதிக்கும் மக்களின் நம்பிக்கையை தக்க வைப்பதற்கும் அவசியம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி தியாரங்களில் யுக்திய சோதனை நடவடிக்கையின் கீழ் 999 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 31 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 26 பேர் புனர்வாழ்விற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையில் பதிவு செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பட்டியலில் இருந்த 54 சந்தேக நபர்களை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகமும் விசேட அதிரடிப்படையினரும் கைது செய்துள்ளனர். இந்த விசேட நடவடிக்கையின் போது 453 கிராம் ஹெரோயின், 306.40 கிராம் ஐஸ், ஹொக்கெயின் 940 கிராம், கஞ்சா 57 கிலோ, 317 கிராம் கஞ்சா செடிகள், 31,168 ஹாஷிஷ் 1 கிராம், மாவா 147.50 கிராம், போதை மாத்திரைகள் 234, மதன மோதக குழி 629 கிராம் என்பன கைப்பற்றப்பட்டன. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி குஞ்சுக்குளம் பிரதான சோதனை சாவடியில் நேற்று மாலை போதைப்பொருள் தொடர்பான சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபால ஹேரத் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரபாத் விதானகே தலைமையில் மடு போலீஸ் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் சோதனை சாவடியில் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மடு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசன்ன சில்வா தலைமையில் மடு போலீஸ் நிலைய போலீசார் இணைந்து குறித்த போதைப்பொருள் தொடர்பான சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது மன்னாரில் இருந்து சென்ற வாகனங்கள் மற்றும் பெரியநாளன் குளம் வீதி ஊடாக மன்னார் நோக்கி பயணித்த சகல வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. வாகனங்களில் பயணித்த மக்களுக்கு போதைப்பொருள் பரிசோதனை குறித்து அறிவித்தல்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் சோதனை நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்தனர். மேலும் மோப்பநாயின் உதவியுடன் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எனினும் திடீர் நடவடிக்கையால் குறித்த வீதி ஊடாக பயணித்த மக்களும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு தொழிற்சங்கங்களின் 48 மனுதியால் தொழிற்சங்க நடவடிக்கையால் சுகாதார சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் 48 மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையால் பல்வேறு சுகாதார சேவைகள் ஸ்தம்பிதமடைந்தன. மருத்துவ சேவைகளுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் கொடுப்பனவை ஏனைய சேவைகளுக்கும் வழங்குமாறு கூறி நாடளாவிய ரீதியில் அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் உட்பட இணைந்த சுகாதார தொழிற்சங்கங்களால் சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு வவுனியாவிலும் ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதிய உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் பணிக்கு சமூகம் அளிக்காமையினால் வைத்தியசாலையின் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. பெறுமதி சேர் வரி அதிகரிக்கப்பட்ட நிலையில் தமக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படவில்லை. எனவே அரசாங்கத்தின் அநீதியான பொருளாதார கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.
இதேவேளை குறித்த தொழிற்சங்க போராட்டத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள், பெட் சிகிச்சை நிபுணர்கள், மருந்து கலவைகள் நிபுணர்கள், இசிஜி தொழில்நுட்ப நிபுணர்கள், கண் மருத்துவ நிபுணர்கள், பொது சுகாதார ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் பல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பூவரசங்குளத்துலேருந்து இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தனாங்க. இன்றைக்கு டாக்டர் பார்க்கல, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஆட்டோவுக்கு ஒரு கா போய் வர 5000 வேணுங்களுக்கு. டாக்டர்கிட்டையும் போய் சொன்னேன், சொன்ன அவரும் சொல்கிறாரு ஐயா அங்கே இருந்தால் ஸ்ட்ரைக்கு இன்றைக்கி ஒருத்தர் வரமாட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும், எல்லாம் வந்துட்டேன் அப்போ வேறு என்ன செய்ய, பொண்ணுக்கு மருந்து கட்ட ஆளுக்கு இருந்தாச்சு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும்போது நாம் எங்கே போடுறதுங்க மருந்து கட்ட. கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் சுகாதார பரிசோதகர்கள் பணிமனையிலும் இன்று அனைத்து குடும்ப சுகாதார சேவை அலுவலர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர். தமக்கான கொடுப்பனவை அதிகரிக்கும் நோக்கில் இடைக்கால மருத்துவ கூட்டுப்படை வாரியம் இன்று காலை 8 மணி முதல் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களின் போராட்டம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் மருத்துவ சேவையை பெறச்சென்ற மக்கள் பாதிக்கப்பட்டனர். 48 மணி நேர பணி பகிஷ்கரிப்பினால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள், மருத்துவ மாதுக்கள், தாதியர்களின் சேவை உட்பட பல சேவைகள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர் சங்க தலைவர் கணேஸ்வரன் சதீஷ் கருத்து வெளியிட்டார். இன்றைய தினம் எங்களுடைய இலங்கை பொது சுகாதார பரிசோதக சங்கத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்குது. இன்றைய தினமும் நாளைய தினமும் சுய இன லீவு போராட்டத்தை நடத்துமாறு எங்களுக்கு அறிய தந்துள்ளார்கள். அதன் பிரகாரம் இன்றைய தினம் யாழ் மாவட்டம் மற்றும் வடமாகாணத்தைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் இல்லாது சுயின லீவினை அறிவித்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் சுகாதார அமைச்சிலே நீண்ட காலமாக எங்களுடைய கொடுப்பனவுகளை அதிகரித்து தருமாறு நாங்கள் கோரியிருந்தோம். அதற்கு இன்று வரை சுகாதார அமைச்சர் எந்த விதமான பதில்களையும் பெறாமல் தற்பொழுது குறித்த உத்தியோகத்தர்கள் தொடர்பில் மட்டும் கவனம் செலுத்தி அவர்களுடைய கொடுப்பனவுகளை அதிகரித்து வழங்கியுள்ளது. ஆனால் எங்களுடைய துணை மருத்துவ சேவையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களும் நிறைவுகான் மருத்துவ சேவையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்குமான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதில் எந்த விதமான முன்னேற்றங்களும் காணப்படவில்லை. எனவே ஒரு நியாயமற்ற முறையில் சுகாதார அமைச்சு ஈடுபட்டுவதை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சுயநலிவு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த 2 நாட்களின் பின்னர் சுகாதார அமைச்சு எங்களுடைய முடிவுகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் மீண்டும் இதனை விஸ்தரித்து நீண்ட நாட்களுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு செல்வதற்காகவும் எங்களுடைய தலைமை பொது சுகாதார பரிசோதக சங்கத்தின் தலைமை தீர்மானித்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அத்துடன் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் சிற்றூழியர்கள் சங்கத்தினர் நாளை காலை 6:30 முதல் 12 காலை 6:30 வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சு அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க தலைவருடைய எண்ணக்கருவிற்கமைவாக நாளைய தினம் எங்களுக்கும் அந்த கொடுப்பனவை கோரி நாளைய தினம் எங்களுடைய பணியாளர்களும் வடமாகாண அங்கத்தவர்களும் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் வடமாகாணத்திலும் சில செயற்பாடுகள் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு எங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளுக்காக வேண்டியும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற வேலைநிறுத்த போராட்டத்திலே கோரிக்கைகளாக விட இருக்கின்றோம். எங்களுடைய வருடாந்த இடமாற்றம் சம்பந்தமாக எங்களுடைய தாய்ச்சங்கத்தினுடைய கோரிக்கையாக 2022-2024 இடமாற்றத்தை நிறுத்தி தேவைப்படுபவர்களுக்கு மாத்திரம் அந்த இடமாற்றத்தை வழங்குமாறு நாங்கள் எங்களுடைய தாய்ச்சங்க தலைவருடைய எழுத்து மூலமான அறிவித்தலுக்கு அமைவாக நாங்கள் வந்து அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். இருந்தாலும் அந்த கோரிக்கை சாதகமான பதில் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் எங்களுடைய கோரிக்கைகள் சரியாக நியாயமாக நிறைவேறாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது என எங்களுடைய தலைவருடைய எண்ணக்கருவுக்கு அமையாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். சுகாதாரத்துறையினருக்கு எல்லாருக்கும் சக உரிமைகளும் வழங்க வேண்டும். வழங்கினால் நாங்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நிறுத்துவோம். இல்லாவிட்டால் எங்கள் அனைவருக்கும் வழங்குவது போல் எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றோம். ஆனால் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தால் சடுதியாக 35,000 ரூபா அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த 35,000 நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கும் ஓரளவு சுகாதாரத்துறையினருக்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் சில கொடுப்பனவை தந்து உதவுமாறு உங்களை இந்த அமைச்சிடம் மன்றாட்டமாக கேட்டு. கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றது.
கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் இணைந்து நடாத்திய மாபெரும் பொங்கல் விழா மட்டக்களப்பு கொம்மாத்துறையில் சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் வழிகாட்டலின் கீழ் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அடைமலைக்கு மத்தியிலும் ஏறாவூர் பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொம்மாத்துறை விநாயகர் வித்தியாலயத்தில் பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் கே மதிவண்ணன் கலந்து கொண்டார். நிகழ்வில் பிரதேச சபைகளின் செயலாளர்கள், கணக்காளர்கள், மாநகர சபை நகர சபைகளின் செயலாளர்கள், பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளும் பொங்கல் பானை வைத்து பொங்கல்கள் செய்து வழிபாடுகளை முன்னெடுத்திருந்ததோடு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் அரசு நிறுவனங்களின் அபிவிருத்திக்காக 44.46 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள அரசு திணைக்களங்களான கல்வி, சுகாதாரம், உள்ளூராட்சி சபை மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்களுக்காக 44.46 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியினை குறித்த அரசு நிறுவனங்களுக்கு பங்கீடு செய்தல் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இந்நிதியானது 2024 அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக உள்ள அரசு நிறுவனங்களின் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 44 மில்லியன் நிதியினை துறைசார் அரசு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. கூட்டத்தில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான WD வீரசிங்கவின் செயலாளர், திருக்கோவில பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் உட்பட பலரும் பங்கேற்றனர். பெருந்தொட பிராந்தியத்திற்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக பி ராஜதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். பெருந்தோட பிராந்தியத்திற்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதி தவிசாளரான சிரேஷ்ட சட்டத்தரணி பி ராஜதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் அவர்களால் இன்று நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பி ராஜதுரை நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து தப்பி சென்ற 5 கைதிகளில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து நேற்றிரவு 5 கைதிகள் தப்பி சென்ற நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் புலத்திஸ்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுங்கவில பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஏனைய மூவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கடந்த டிசம்பர் 11 கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து 100 மேற்பட்ட கைதிகள் தப்பியோடிய நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.